அன்பு சகோதரர் வெஸ்லி மேக்ஸ் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவருடைய ஆராதனை ஊழியம் இன்றைக்கு சத்தியத்தின் பாதையிலே சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவங்களை பற்றி அநேகருக்கு தெரிந்திருந்தாலும் இந்த நேர்காணல் வழியாக நாங்களும் தெரிந்துள்ள சில கேள்விகளை கேட்கிறோம். உங்களுடைய குடும்ப பின்னணி, உங்களுடைய கிறிஸ்தவ வளர்ப்பு கொஞ்சம் சொல்ல முடியும்? என்னுடைய தகப்பனார் வந்து ரோமன் கேத்தலிக்ல இருந்து நடிச்சிக்கப்பட்டவங்க. எங்க அம்மா வந்து சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்ல இருந்து நடிச்சிக்கப்பட்டவங்க. ரெண்டு பேரும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் திருமணம் நடந்தது. அவர்களுக்கு நாங்கள் 5 பிள்ளைகள். ஸோ நான் 3வது மகனாக பிறந்தேன். ஸோ அவர்கள் சிறு வயதிலிருந்தே நல்ல பக்தியில், ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தில், காலையில் 5 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர், அதை தொடர்ந்து நாங்கள் தனியாக பைபிள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும், ஒரு தனி ஜபம் பண்ணி அம்மாவுக்கு அப்பாவுக்கு தோத்திரமான தான் காஃபி கிடைக்கும். ஸோ அப்படிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. நல்ல ஆவிக்குரிய நிலையில எங்களை வளர்த்தாங்க. இந்த ஆவிக்குரிய நிலையில வந்த ஒரு பாடு, உங்களுடைய வாலிப நாட்கள்ல நீங்க வழுவாமல் வாழ்ந்தீர்களா அல்லது உலகத்தை தொட்டு திரும்பி மீட்கப்பட்டீர்களா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்க வளர்த்தினாங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த வாலிப நாட்கள்ல என்னுடைய நண்பர்கள் தவறான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப், ஸோ என்னை பாவத்திற்குள்ளே இழுத்து சேர்ந்தது. சின்ன வயசுலேயே நான் ஸ்மோக் பண்ணேன், செயின் ஸ்மோக் பண்ணேன், குடிக்கு நான் அடிமையானேன், சினிமா பைத்தியமாக இருந்தேன். ஸோ கெட்ட நண்பர்களோடு வாழ்ந்துட்டு இருந்த என்ன, என்னுடைய 18வது வயதில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். என்னை தேடி வந்தார். ஒரு பெரிய ஆபத்தில் நான் மாட்டியிருந்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் என்னை அவர் தேடி வந்தார், என்னை தெரிந்து கொண்டார். ஸோ அந்த நாளில் ஏற்பட்ட ரட்சிப்பு படிப்படியாக வளர்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்து வரைக்கும் கர்த்தரை நடத்துகிறார். நீங்கள் ஆண்டவர்கள் வந்த பிற்பாடு நீங்கள் இன்னும் ஆழமாக வேர்கொள்ள உங்களுக்கு துணை செய்த ஊழியர்கள் உண்டா? ஆவிக்குரிய தகப்பன், டெஃபினெட்லி நான் ஒரு நல்ல சபையில கர்த்தர் என்னை ரட்சித்தார். அங்கே என்னுடைய போதகர் நல்ல பைபிள் டீச்சர், வைராக்கியமாக எங்கள் சபைக்கு வருகிற ஊழியர்களே யாருன்னா பாஸ்டர் சாம் சுந்தரம், பாஸ்டர் பாஸ்கர் தாசன் ஒருத்தங்க இருந்தாங்க, பிலதெல்பியா, அவங்க பாஸ்டர் தாமஸ் ராஜ், இந்த மாதிரி நல்ல தேவ மனிதர்கள் அடிக்கடி வந்து அவர்கள் மூலமாக வேதத்தில் இருக்கிற காரியங்களெல்லாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு வைராக்கியம். அதோடு மட்டுமல்லாமல் நானே ஒரு சில தலைவர்களை எனக்காக தெரிந்து கொண்டேன். அதுல காட்டாத்துறையில பாஸ்டர் என் தாமஸ் ஒருத்தங்க இருந்தாங்க, ஆமா பூரண சுவிசேஷம் எந்த சார். அதுக்கப்புறம் நிறைய பாலும் தேனும் பாஸ்டர் ஸ்டீஃபன், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த நாட்களில டாக்டர் புஷ்பராஜ் அவர்களும் கூட. ஸோ இவங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா எனக்கு இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனை, அவருடைய ஊழியமும் என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தினது. வாழ்ந்தா ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக வைராக்கியமாக வாழணும் என்கிற ஒரு பெரிய வைராக்கியத்தை ஆண்டவர் இந்த தேவ மனிதர்கள் மூலமாக எனக்குள்ளே தந்தார். சில நேரடியான ஊழியலோடு கூட உண்டாகிற நெருக்கத்தினால நமக்கு செய்திகளில் வெளிப்படாத சில சத்தியங்கள் வெளிப்படும், ஆவிக்குரிய தாக்கங்கள் உண்டாகும். இப்போ ஆரம்ப நாட்களில் என்னுடைய ஜெப வாழ்க்கையில் அண்ணன் எஸ்ஐகே அவர்கள் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். மிஷினரி தரிசனத்தில் அண்ணன் அகஸ்டின் அவர்களும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். நேரடியாக பலமான ஒரு தொடர்பு இல்லாவிட்டாலும் இந்த தொடர்புகள் என்ன ஆழமான ஒரு தாக்கத்தை நடத்திச்சு. அப்படி நீங்கள் அறிந்த இப்படி சொன்னீங்க, பாஸ்டர் காட்டாத்துல தாமஸ் ஐயா, ஹென்றி ஜோசப் அவர்களால் லட்சுமணன் நடத்தப்பட்டவர்கள், தமிழ் விசுவாசத்துடைய தகப்பனார் பாஸ்டர் ஸ்டீஃபன் ஏசியே, நீங்க சொன்னதெல்லாம் ஆவிக்குரிய ஜெபவார்கள். எனக்கு பெரும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும், இள வயதுல இப்படிப்பட்ட பெரும் தாசனோடு கூடிய நேரடி சந்திப்பு உங்களுக்கு கிடைத்தது உண்டா? அண்ணன் அகஸ்டினோட கூடிய சந்திப்பு, அதை கொஞ்சம் விரிவாகவே நீங்க சொல்லலாம். ஆமா, நான் வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சபையிலிருந்து ஒரு சில காரணங்களாலே நான் ஒரு சின்ன ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒரு சபைக்கு மூவ் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் சொல்லுவது 30 இயர்ஸ் பேக். அப்போ நாங்கள் ஃபுல் ஹாஸ்பிட்டல் சபைக்கு நாங்கள் போக ஆரம்பித்தோம். அப்போது தாமஸ் அவர்களோட மிக நெருக்கமான ஒரு தொடர்பு. ஸோ ஏனென்றால் நான் அந்த ஆல்மோஸ்ட் அந்த பிரான்ச் சபையை நாங்கள் போதகரோடு இணைந்து அநேக ஊழியங்களை அந்த சபையில் நிலைத்திருந்து செய்ய, அதன் மூலமாக தாமஸ் அவர்களோடு நெருக்கமானவர். ரெண்டாவது,
இந்த தேவ மனிதனோடலாம் நான் வைத்திருந்த உறவு, அதை நான் தொடர்ந்து எப்படி நான் அவளோட கலந்துரையாடேன்னா, நான் அந்த காலத்தில் எனக்கு பைபிள் வாசிக்கும் போது எனக்கு வருகிற சந்தேகங்கள், இவர்களுக்கு நான் லெட்டர் எழுதுவேன். ஓ பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் தாமஸுக்கு லெட்டர் எழுதுவேன், பாஸ்டர் பாலும் தேனும் ஸ்டீபனுக்கு, டாக்டர் புஷ்பராஜுக்கு. ஏன்னா நிறைய கேள்விகள் வரும், நிறைய காரியங்கள், சபைகளுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எனக்கு பதில் எழுதுவாங்க. பெரிய விஷயம். ஒரு சில கேள்விகளுக்கு அவங்க மேகசின் போடுவாங்க, அதுலேயே ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தேவனோடு நெருங்க நெருங்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். அதை சரியான தேவ மனிதர்களிடத்துல நாம் அந்த கேள்விகளுக்கு பதில் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வகையில இந்த தேவ மனிதர்களை, டாக்டர் புஷ்பராஜ் எல்லாம் என்னுடைய கேள்வியை பார்த்துட்டு, தம்பி நான் கோயம்புத்தூர் இந்த சர்ச்சுக்கு வரேன், கிரே சர்ச்சுக்கு, நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லி தனியா உட்காந்து நாங்க பேசுற அளவுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அதுக்கப்புறம் அகஸ்டின் அண்ணன் கூட நான் கிட்டத்தட்ட இப்ப 25 ஆண்டுகளுக்கு மேல டிராவலிங் வித் அகஸ்டின் அண்ணன். அது ஒரு பெரிய பாக்கியம். நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட டிராவல் பண்ணும்போது நாங்க ரெண்டு பேரும் நிறைய நாடுகளுக்கு இந்தியாவில தனியாக டிராவல் பண்ணுறோம், தங்குறோம். அந்த டைமில் எனக்குள்ளே இருக்கிற கேள்விகள், விடை தெரியாத நிறைய வசனங்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் அவங்ககிட்ட பர்சனலாக கேட்டு தெரிந்து கொள்ள, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ளே அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னும் ஆண்டவருக்காக வாழணுன்ற ஒரு பெரிய காரியங்கள் எல்லாம் ஏற்படுத்தினது இந்த தேவ மனிதரோடு உள்ள உறவு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். கரங்களை தட்டி உரிசை காத்திரமே கொடுக்கிறேன். தேவ மனிதனோடு கூட நம் சேர்ந்து நடக்கும் பொழுது கட்டாயம் ஒரு பெரும் தாக்கத்தை தேவன் நமக்குள்ளாக செய்வார். அடுத்த கேள்வி கடைகளோடு கூட தம்பி ரமேஷ் அவர்கள் காத்திருக்கிறார்கள். தம்பி நீங்க கேட்கலாம். பிரைஸ் தானே, உங்களை பார்த்ததே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். அதே நேரத்துல இதே போல வாய்ப்பை எங்களுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தது மகா பெரிய ஒரு வாக்கியம். நாங்க என்ன, ஏன்னா தூரத்திலிருந்து உங்களை பார்த்துருக்கிறோம், உங்களுடைய ஆராதனையில தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே உணர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் எனக்கு முதலாவது ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய நல்ல பரிசுத்தவான்களோடு ட்ராவல் பண்ணியிருக்கிறீங்க, அவங்களோட கூட நெருங்கி வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த பாதையில் நீங்கள் எப்படி இந்த இந்த சப்ஜெக்ட், இந்த ஊழியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்? இந்த ஊழியத்தை ஆக்சுவலி நான் தெரிந்து கொள்ளலை. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் என்னை நடத்தினது வந்து ஜெபம் பண்ணுறது. ஸோ என்னுடைய அந்த டைமில் என்னுடைய என்டர்டைன்மெண்ட் மற்ற எதுவுமே கிடையாது, என் ஜபாரையில் நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். மணிக்கணக்காக, நாள் கணக்காக ஜபாரையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவரோடு உறவாடிட்டே இருப்பேன். இன்னும் ஆண்டவரே என்னை உங்களோட நெருங்கி சேரணும்னு சொல்லி அந்த தாகத்தில் நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரேயர் பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இணைந்தாங்க. அப்படி ஆண்டவர் ஜெபிக்க 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 ஆண்டவர் எனக்கு பாடல்களை தர ஆரம்பித்தார். என்னுடைய ஜப நேரத்தில் வேத வசனங்களை நான் தியானிக்கும் போது பாடல்களை தர ஆரம்பித்தார். அது எனக்கு புதிய அனுபவமாக இருக்குது. கவிஞன் அப்படிலாம் சொல்லுவோம், அப்படிலாம் கிடையாது. இப்போ உட்காந்து ஒரு பாட்டு எழுதுறான்னா எனக்கு எழுத தெரியாது, அந்த டியூனையும் நான் உட்காந்து போட்டது கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, இந்த டியூன் எப்படி போட்டீங்க, இந்த நான் போட்டிருந்தா தானே தெரியும். அது எல்லாமே ஆண்டவர் கொடுக்குறது. ஸோ அப்படி சின்ன வயசுலேருந்து எனக்கு பாடணும்னு ஆசை இருந்திருக்கு. அப்போது நான் ஒரு சில நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிட்டார்லாம் பழகினேன். அப்போது ஒரு அந்த சின்ன வயசில் நான் நிறைய டீமோடு சேர்ந்து ஊழியத்துக்கு போவேன். அப்போ நான் கேட்பேன், பாட்டு பாடுறேன்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு தான். ஆனால் பாடணும்னு ஆசை. ஆனால் ஆண்டவர் எனக்கு பாடலை கொடுத்தப்போ அந்த பாடலை பாடி மகிமைப்படுத்த, இதெல்லாமே நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஒரு மனிதனை உருவாக்குறது ஒரு சபை. ஸோ ஒரு சபையில் நான் நிலைத்திருந்து ஊழியம் செஞ்சப்போ அந்த சபையில் ஆண்டவர் ஊழியர் மூலமாக இந்த தம்பிக்குள்ள இந்த கிருபை இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அந்த ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தினாங்க. அப்படிதான் என்னையும் சபைதான் உருவாக்கினது. எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் என்னை உருவாக்கினார்கள். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாடல் ஆராதனையில் சர்ச்சில் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். நாம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற சபையில் நாம் உண்மையாக இருந்தால் கர்த்தர் நம்மை வெளியில யூனிவர்சல் பாடியில கர்த்தர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்ம வச்சிருக்கிற லோக்கல் சர்ச்சில் நம்ம உண்மையா இல்லைன்னா கர்த்தர் யூனிவர்சல் பாடியில பயன்படுத்த முடியாது. என்னுடைய அனுபவம் அது. ஸோ அப்படி சபையில ஆராதனை நடத்தி நடத்தி அந்த தேவ கிருபை தேவ பிரசனம் வெளிப்படுகிறத பார்த்து நான் வெளியே நிறைய பேர் கூப்பிட்டு இன்னைக்கு கர்த்தர்
உலகத்துல நிறைய இடத்துல கர்த்தர் கிருபையா பயன்படுத்துறாரு. நான் இதை தெரிந்து கொள்ளல, கர்த்தர் இந்த ஊழியத்துல பயன்படுத்துறேன். ரொம்ப நன்றி, மிகவும் தெளிவாக நீங்க அதை புரிய வச்சீங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி, இப்ப அண்ணா நீங்க ஒரு சபையில இருந்து தான் இந்த ஆராதனை ஊழியத்தை ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. இது என்னுடைய கேள்வி அல்ல, என் சார்பாக இருக்கக்கூடிய அநேக வாலிப எழும்பக்கூடிய வாலிப பிள்ளைகளுடைய ஒரு கேள்வி. சபையில இருந்து நம்ம அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாலும் ஒரு நாள் நம்ம வெளியே போயே ஆகணும். ஏன்னா தேவன் பயன்படுத்தும் போது தேசத்துல நம்ம தேசத்துக்கு உள்ள நம்ம போயே ஆகணும். அப்படி நீங்க வெளியில போன போது சபை மூலமா ஊழியர்கள் மூலமா நீங்க சந்திச்ச ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? ஆரம்பத்துல ஒரு சில சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது உண்டு. நான் வெளியே போய் மியூசிக், நான் முதல்ல மியூசிக் மினிஸ்ட்ரின்னு ஆரம்பிச்சோம். நாங்கள் எல்லா ஊழியர்களுக்கும் நான் மியூசிக் ப்ளே பண்ணியிருக்கோம். நாங்கள் டீமாக, தம்பி ராபர்ட் ராய், நாங்கள்லாம் டீமாக இருந்தோம். ரொம்ப எல்லா ஊழியர்களுக்கும் நான் வாசிருக்கோம், எல்லாரும் பேரும் சொல்லலை. ஸோ அந்த டைமில் நாங்கள் இருந்த சபையில் லேசாக வெளியே போய் பண்ணுறதுன்றது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு நான் எனக்கு இருந்த ஊழியர்கள், நான் சபையில் இருந்த எல்லாமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இவர்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், சபையில் ஆண்டவர் இவங்களை பயன்படுத்துகிறார், வெளியும் பயன்படுத்துகிறார்ன்றதை புரிந்து கொண்டு எனக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் என்னுடைய சபைக்கு சபையில் ஒரு மெம்பராக இருந்து நான் அந்த காரியங்களுக்கு அந்த ஒழுங்குகளுக்கெல்லாம் நான் கீழ்பட்டு நான் இருக்கிறேன். இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனாலும் விசுவாசிகள் சைடில் நான் உட்காருவேன். என்னை கூப்பிடுவாங்க, பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். முதல்லலாம் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி தொடர்ந்து நடத்துவேன். இப்போல்லாம் இல்லை, நான் ஒரு வாரம் வர்றேன், உங்கள் பிரசங்கம் கேட்குறேன்னு சொல்லிட்டு முன் விசுவாசிகளோட விசுவாசிகளாக உட்கார்ந்து அந்த சபையில் நான் நிலைத்திருந்து, என்னுடைய சபை, என்னை கர்த்தர் நாட்டின தோட்டம், அங்கே நிலைத்திருந்து நான் இப்பொழுது வெளியெல்லாம் ஊழிய செய்கிறேன். எனக்கும் என்னுடைய போதகர்களுக்கெல்லாம் நல்ல உறவு இருக்கிறது. என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே அந்த ஊழியர்களோடு சரியான உறவை வைத்து வெளியே அவர்கள் பயன்பட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஊழியர்களும் அதை புரிந்து கொண்டு இவங்களுக்கு ஆண்டவர் இந்த கிருபை தந்திருக்காரு, யூனிவர்சல் பாடியில் இவங்களை பயன்படுத்துறாருன்னு சொன்னால் அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள தேவ ராஜ்யத்துக்கு பயன்படணும்னு சொல்லி அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்புறது நல்லது. இப்போ ஐந்து விதமான ஊழியங்கள், அதில் சுவிசேஷ ஊழியம், தீர்க்க தரிசனம் ஊழியம், இந்த ஊழியம் எல்லாமே சபைக்குள்ளிருந்து செய்வது நல்லது, அது பாதுகாப்பு. நமக்குன்னு ஒரு உத்தரவாதம் இருக்கும், நமக்குன்னு ஒரு தலைவர்கள் இருப்பாங்க. இன்றைக்கு இளம் தலைமுறைக்கு மிஸ் ஆகிறதே இதுதான். அதனால தான் அவங்க கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்கிறதுனால தவறான காரியங்கள் செய்கிற வாய்ப்புகள், வேதத்தை விட்டு வழுவி போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்ன கத்தர் இதுவரைக்கும் சபையில் வைத்து என்ன நடத்துற? ஆமே பேசுறேன். இன்னொரு கேள்வி, இப்பொழுது தேசத்தில் நடக்கக்கூடிய ஆராதனை குறித்த உங்களுடைய கருத்து. ஆக்சுவலி ஆராதனை அப்படின்ற அந்த வேர்டுக்கு சரியான அர்த்தம் இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆராதனை என்கிற வார்த்தை பாட்டு பாடுறது இல்லை, விசில் அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, கலலை போட்டு ஒரு ஷோ மாதிரி பண்ணுறது, இந்த இதுதான் ஆராதனைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆராதனை என்பது வெறும் பாடல்கள் அல்ல, நல்லவரே வல்லவரேன்னு நாலு டான்ஸ் ஆடி குதிக்கிறது அல்ல ஆராதனை. அதெல்லாம் தவறுன்னு நான் சொல்லலை. ஆனா ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கை முறை. ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை முறைதான் ஆராதனை. அப்படி வாழ ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து முன்னேறுகிற ஒருத்தன் பாடுற பாட்டு தான் ஆண்டவர் கேட்பார். நீங்க ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தேவாலய பாடல்கள் எனக்கு அலறுதலாக மாறிவிட்டது, உன் பாட்டுகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன், உன் வீணைகளின் ஓசையை பாட்டை நிறுத்து, எனக்கு அருவறுப்பா இருக்குன்றார். பாவத்தோடு நீங்க பாடுற பாட்டு எனக்கு பிடிக்கல. பாட்டு அவருக்கு பிடிக்கும், மியூசிக் அவருக்கு பிடிக்கும், ஆனா இதெல்லாம் இதை விட பரிசுத்தம் தான் முக்கியம். ஆமென். பரிசுத்தமான வாழ்க்கை முறை தான் முக்கியம். கர்த்தர் ஆவேலையும் அவன் காணிக்கை. சோ இன்றைக்கு ஆராதனை நடத்துவது என்கிற வார்த்தையே எனக்கு ஒத்துவல்ல. ஆராதிப்பது முன்னால இருந்துட்டு நம்ம இன்னும் நடத்தணும் இல்லை. நான் எப்படி சொல்றேன், ஆராதனை நடத்துறியா, உன்னோட வேலை ஜனங்களை தேவனோடு இணைப்பது,
ஜனங்களை உன் பக்கமா இணைச்சு நீ செய்யற காரியத்தை அவங்க பார்க்கறது அல்ல ஆராதனை. நம்மை மறைத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். ஜனங்கள் கிறிஸ்துவோடு தேவனோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஆராதிக்கும் போது ஏசாயாவுக்கு நடந்த காரியம் ஜனங்களுக்குள்ள நடக்கும். ஆராதனை என்றால் தேவனை ஒரு மனிதன் சந்திக்கிற இடம். ஆண்டவர் மோசே என்று சொல்றார், ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு, அங்க உடன்படிக்கைப்பட்டிக்கு, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். அப்போ உடன்படிக்கைப்பட்டி ஆசரிப்பு கூடாரம்னா வர்ஷிப். அந்த ஆசரிப்பு கூடாரம் ஆராதனை எதுக்கு? ஏன்னா தேவனை சந்திக்கும் போது என் வாழ்க்கையில மாற்றம் வரணும். ஆமென். ஏசாயாவுக்கு நடந்ததே, ஏசாயா ஆண்டவரை பார்த்த உடனே நான் சுத்த உதறுகுழுவன். நான் பிரதர், நான் வந்து இந்த ரிவைவல் ஹிஸ்டரிஸ் எல்லாம் நான் வாசிக்கும் போது அங்கே நம்ம ஆடுற, இங்கே ஆடுற கூத்து டான்ஸ் எல்லாம் நான் அந்த ரிவைவல் ஹிஸ்டரியில பார்க்கல பிரதர். அழுகையும் கதறுதலும், இயேசுவேன் பாவத்தை மன்னி உம்மை போல நான் மாற்றுங்க, இன்னும் நான் உண்மை நெருங்கணும், இந்த சத்தம் தான் கேட்டுச்சு. ஏன்னா அங்கே அவன் தேவனை சந்தித்து இருக்கிறான். ஸோ இந்த சந்திப்பு உருவாக நான் உதவி செய்ய கர்த்தர் எனக்கு ஒரு சின்ன ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதுல நான் என்னை பெரிய ஆளா காண்பிச்சு ஜனங்களை என் பக்கமாக திருப்பி தேவனை சந்திப்பதை விட்டு அவர்களை திசை திருப்பினா நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, இன்றைக்கு ஆராதனை என்றால் வாழ்க்கை முறை, பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம நீங்க 10,000 பேர் சேர்ந்து ஆடுங்க, கலர் லைட் போடுங்க, நீ 1,000 மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆண்டு சொல்றாரு, உன் பாட்டு எனக்கு பிடிக்கலன்ற, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன், ஏன்னா பரிசுத்தம் இல்லை. ஸோ இன்றைக்கு இந்த இளம் தலைமுறைக்கு நாம் வேத வசனத்திலிருந்து வலியுறுத்துவது, ஆராதனை என்பது பாடல், நீ குதிக்கலாம், நீ டான்ஸ் ஆடலாம் ஈவன், ஆனா அது முன்னால் இருந்து கையாட்டு காலாட்டு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆட வைக்கிறதோ, அல்லது உலக நடைமுறைகள் சினிமாக்கார மாதிரி அந்த காரியங்களை பழகி சபையில் ஆட வைக்கிறதோ வேதத்திற்கு புறம்பானது. என்ன பொறுத்தலும் நடனம் என்றால் என்னை மறந்து ஏற்படுகிற உடல் அசைவுகள். என்னை கர்த்தர் ரட்சித்தார், என் பாவத்தை மன்னித்தார்னு நான் குதி குதிக்கிறேன்னா அது ரியலான கர்த்தருக்கு தான் தெரியும். இல்ல மனுஷன் பாக்குறதுக்காக செய்யறனா என்னுடைய எவ்ரி ஆக்ஷன், கையை உயர்த்துறது, அவன் எல்லாமே அர்த்தத்தோடு பயபக்தியோடு பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை பரிசுத்த வாழ்க்கைக்கு திரும்ப திரும்ப ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. பேசலாண்ணே, ரொம்ப அருமையா அண்ணன் விளக்கு பண்ணீங்க. அதே போல இன்னொரு கேள்வி எனக்கு, நிறைய நீங்க வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் டிராவல் பண்றீங்க, கர்த்தர் வல்லமையா பயன்படுத்திக்கிட்டு, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிராவல் பிளஸ் மற்ற காரியங்களும் உங்களுக்கு ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. இந்த பிஸி நாட்கள்ல நீங்க தேவனோடு கூட ஐக்கியத்தை நீங்க எப்படி வலுப்படுத்திக்கிறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்றது 24 hours அவரோட உறவாடுகிற உறவை தான் நான் பிலீவ் பண்றேன். ஸோ தனியாக நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறோம், தனியாக அதிகாலையில் நடுராத்திரியில் நம்ம தனியாக ஆண்டவரோடு உறவாடுறோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம், தனி ஆராதனை, தனியாக வேதத்தை வாசிக்கிற தியானிக்கிற அனுபவங்கள், அதுக்கப்புறம் தான் கூட்ட ஆராதனை. ஸோ இதெல்லாம் ரெகுலராக நம்ம செஞ்சாலும் 24 hours நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், என்னை மறந்து தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எல்லாம் என்னுடைய நினைவுகள் ஆண்டவரோடு இணைஞ்சே இருக்கும். ஒரு சின்ன காரியம்னாலும் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் உணர்த்த, ஸோ சின்ன தவறு செஞ்ச ஆண்டவர் உணர்த்த, மன்னிப்பு உடனே கேட்டு அவரோடு உறவாட, நான் எப்பொழுதுமே என்னுடைய சிந்தை ஆண்டவரோடு கனெக்டடா இருக்கும். நான் எல்லாத்தையும் பேசிட்டே இருப்பேன், ஆனா அடுத்த கூட்டத்துல ஆண்டவரை என்ன செய்ய போறீங்கன்னு அந்த உறவாடுதல் எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ குறிப்பிட்ட நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பா ஜெப நேரம் முடிஞ்சதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ற வாழ்க்கை அல்ல. 24 hours அவரோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையை தான் நான் பிராக்டிஸ் பண்றேன். கடைசியாக நான் ஒன்று கேட்குறேன் பஸ்ஸு, நீங்கள் அடுத்தது ஏன் நீங்கள் அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணனோட கூட உங்களை இணைத்து கொண்டீங்க? அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நான் ரட்சிக்கப்பட்டு என்னுடைய என்ன ஜெபாரையில் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஜெபம் பண்ணும்போது எனக்கு கிடைத்த ஒரு கேசட் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன், அவங்கள எனக்கு தெரியாது. சென்னைக்கு நான் அடிக்கடி போகும்போது எங்கே பார்த்தாலும் அகஸ்டின் ஜெபக்குமார் பீகார்னு வால் போஸ்ட் ஒட்டி இருக்கும்.
யாரா இவர் நினைச்சிருக்கதான் அவருடைய கேசட் கிடைத்தது. அவருடைய கேசட்ல அவருடைய செய்திகள், அவருடைய மிஷனரி அனுபவங்கள், அவருடைய சொந்த வாழ்க்கையில அவர் வைராக்கியமா வாழ்கிற சாட்சிகள் எல்லாம் நான் கேட்டு மணிக்கணக்கா அழுதுட்டு இருப்பேன். என்ன ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கிச்சு, ரெண்டாவது வைராக்கியத்தை கொடுத்தது. அப்ப என்னைக்காவது இவரை சந்திக்கணும்னு போதுதான் கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு சபைக்கு வந்தாங்க. அப்ப நான் ஜனங்களோட ஜனங்களா போய் ஆராதனை அட்டன் பண்ணி அவங்க பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டேன். அப்போ அவங்க கை வச்சு ஜெபம் பண்ணும்போது அவங்க எப்பொழுதுமே தீர்க்க தரிசனமான ஜெபம் பண்ணுவாங்க, ப்ரொஃபட்டிக்காக இருக்கும் அவங்க ஜெபம். ஸோ இன்னொரு முறை வந்தாங்க, அங்கேயும் நான் போனேன். அப்புறம் இன்னொரு கூட்டத்தை கோயம்புத்தூர் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் அவங்க ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. அப்போ அதில் வந்து அகஸ்டின் ஜெபகுமார் பேசுகிறேன். அதில் வந்து யாரை வர்ஷிப் லீட் பண்ண வைக்கிறதுன்றது பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் டிஸ்கஷன். அப்போது நிறைய பாஸ்டர் சொல்லியிருக்காங்க வெஸ்லி மேக்ஸ்வெல்லை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி, இன்னும் கொஞ்சமே சொல்லியிருக்காங்க இல்லை பாஸ்டர் ஃபெலோஷிப் பாஸ்டரை யாராச்சும் லீட் பண்ண வைக்கலாம்னு. இன்னொரு என்னுடைய நண்பர், அவர் பேரை நான் சொல்லலை, அவங்கள நடத்தணும்னு சொல்லி இது பயங்கர ஆர்கியூ போய் கடைசியாக என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த பாஸ்டர் நடத்த சொல்லலாம், செகண்ட் ஆஃப் வெஸ்லி நடத்த சொல்லலாம்னு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் நான் அப்படி அண்ணனுக்கு முதல் அண்ணனுடைய ஊழியத்தில் அவங்க பிரசங்கம் பண்ண முன்னால் இந்த செகண்ட் ஆஃபில் நான் ஆராதனை நடத்தினேன். அன்றைக்கு மாலையிலேயே கோயம்புத்தூர் டிஎல்சி சர்ச்சில் இந்த கேம்பஸில் அண்ணனுடைய ஈவினிங் மீட்டிங் நடந்தது. அன்றைக்கும் நான் ஆராதனை நடத்தணுன்னே முடிஞ்ச உடனே அண்ணன் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க, உங்களோட கர்த்தர் இருக்காருயா, நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறீங்கன்னு. அதை அவங்க சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கள் ஜெம்ஸ் எனக்கும் ஊழியத்தில் வந்து உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. இவரை பார்க்க முடியுமான்னு இருந்த எனக்கு இவங்க ஊழியத்தில் உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. பெரிய ப்ரிவிலேஜாக நான் நினச்சேன். உடனே அண்ணே நான் உங்களோட இருக்கணேன்னு சொல்லி அன்றையிலிருந்து 25 இயர்ஸாக இன்னைக்கு அவங்களோட ட்ராவல் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாருன்னு தான் சொன்னோம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எப்பா இங்கே வர்றது நான் பெரிய ஆராதனை நடத்தி பாடுறதுக்கெல்லாம் இல்லைப்பா, இந்த தேவ மனிதனோட நான் இருப்பதற்கு உறவை கர்த்தர் கொடுத்தாரு, அது பெரிய ப்ரிவிலேஜ். அப்படி தான் அவரோட ட்ராவல் ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உறவு, என்னுடைய எல்லா காரியங்களும் சரியாக நாங்கள் இணைஞ்சு ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். கர்த்தர் நல்ல ஒரு கரங்களை தட்டி உங்களுடைய வயது எனக்கு தெரியல, ஆனா உங்களுடைய பதில வந்துட்டு நல்ல ஒரு தெய்வீக முதிர்ச்சி இருக்குது. வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை. தேவனோடு நடந்த நடையும் தெய்வ மனிதனோடு நீங்கள் நடந்த நடையும் உங்களுக்கு இந்த பக்குவத்தை தந்திருக்கு. நீங்க குறிப்பிட்ட அத்தனை பேருமே ஆவிக்குரிய சாம்பவான்கள். யாரை தூரத்திலிருந்து பார்த்தீங்களோ அவங்க பக்கத்திலே தோழமையாக கடந்த கால் நூற்றாண்டுகள் நீங்கள் பயணிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு உயரத்தை தொட்ட ஒரு பாடும் ஒரு சின்ன சின்ன எளிய ஊழியங்களுக்கும் கிராமங்களுக்கும் செல்வதை நீங்க எந்த விதமாக நீங்க பார்க்குறீங்க? என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்பத்திலிருந்து இந்த நல்ல முதிர்ச்சி பெற்ற தேவ மனிதர்களை பார்த்து வளர்ந்ததுனால பேசலாம், ஊழியன்னா இயேசுவை போல செய்யணும். அவ்வளவுதான். நான் வந்து கடந்த 30-35 ஆண்டுகளா ஊழியம் செய்யறேன். மியூசிக் மினிஸ்ட்ரியில ஆரம்பிச்சு வர்ஷிப் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் கொண்டு போறாரு. இது வரைக்கும் எந்த இடம் எந்த பாஸ்டர் என்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியாது, எந்த கிராமம் எந்த சபை அதுக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. எங்க தங்க வைக்கிறீங்க, எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்கன்னு இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. சந்தோஷம், இதுவரைக்கும் கர்த்தர் அற்புதமா நடத்துறாரு. நான் சாகர் வரைக்கும் இப்படியே நான் ஊழிய செய்ய விரும்புறேன். கரங்களை தட்டி கர்த்தரே இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போன ஒரு பாடு உங்களை கூப்பிடுறதோட சிலருக்கு தயக்கமா இருக்கும். இப்ப நாங்க அநேக என்ன இங்க இந்த சின்ன கிராமத்துல இருந்தாலும் தமிழகம் முழுக்க நூற்றுக்கணக்கான கிராம ஊழியோடு கூட எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு மூத்த சகோதரனா ஒரு அப்பனா கூட எனக்கு தொடர்பு இருக்குது. ஆனா ஒரு பிரபலமான உயரத்தை தொட்ட பிற்பாடும் நீங்க இயேசு போற ஊழியர் செய்யணும், தங்குற இடமோ எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சாப்பாடோ ஒரு முக்கியம் இல்லை அப்படி நினைக்கிற இந்த நினைப்பை நீங்க இன்னைக்கு பதிவு பண்ணிருக்கிறீங்க. இந்த தாழ்மையை காத்துக்கொள்ள நீங்க நடைமுறை பயிற்சியா எதை வச்சிருக்கிறீங்க? நான் ஆண்டவர் தான், ஆண்டவரை முன்னால் வச்சுருக்கோம்.
ரெண்டாவது கிருபையா ரட்சித்தார், கிருபையா அழைச்சார். நான் பாடுற கிருபையோ பாட்டு கொடுக்கறதெல்லாம் அவர் போட்ட கிருபை, இன்னும் பிச்சைன்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது நான் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் அழைச்சார். ஏன்னா என்னுடைய லைஃப் பின்னணியே எனக்கு தான் தெரியும், எங்க வீட்டுக்கும் பிடிக்காது, யாருக்கும் உபயோகம் இல்லாத என்னை கர்த்தர் தேடி வந்தார். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வெஸ்லி மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அல்ல ஒரிஜினல் ஸ்டேட்டஸ், என்னை குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்தார். அதனால நான் எப்போ சொல்லுவேன், எப்போ நான் என்னக்கு முன்னால் வச்சிருக்கேன்னா, எங்கிருந்து கர்த்தர் என்னை எடுத்தான்றதை நான் மறக்கவே மாட்டேன். அதனால எனக்கு பெருமை வர வாய்ப்பே கிடையாது. நான் ஆண்டவருக்காக எங்கிருந்து தான் எடுக்கப்பட்டோம் என்பதை மறந்ததுனாலே சவுலை விட்டு கிருபை நீங்கி போயிற்று. எந்த நிலையிலும் எந்த உயரத்தை தொட்ட போதிலும் தான் எங்கேருந்து எடுக்கப்பட்டேன் என்பதை தாவீது மறக்க மாட்டபடியினாலே தாவீதுக்கு நித்தியமான கிருபை கர்த்தர் வாக்கு செய்தார். நீங்க உங்களுடைய அழைப்பு, உங்களுக்கு தந்த தாளந்து, இவை எல்லாம் தேவனாலே அருளப்பட்ட கிருபை என்பதையும் தாண்டி பிச்சைங்கிற நல்ல ஒரு முதிர்ச்சியான வார்த்தையை நீங்க போட்டீங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன், நீங்க விரிவான பதிலை நீங்க சொல்லலாம். இன்னைக்கு எங்கள் சென்று ஊழிய செய்யக்கூடிய தேசங்கள், பல தேசங்கள் சமீபத்தில் ஃபோன் பண்ணும்போது நீங்க இங்கிலாந்து தேசத்துல இருந்தீங்க, அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு காட்டு கிராமத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, மேலே கீழே சர்வ சாதாரணமா போயிட்டு வரீங்க. இப்படிப்பட்ட ஊழியத்துல அண்ணன் தம்பி கேட்ட மாதிரி அண்ணன் அகஸ்டன் ரோடு விட பல முறை நீங்க பிரயாணம் பண்ணிருக்கிறீங்க. மேடையில கேட்காத சத்தியங்களை அந்த தனி பிரயாணத்துல எல்லாருக்கும் வெளிப்படுத்தாத சில தேவ உறவின் ரகசியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த முதிர்ச்சிக்கு உங்களை கொண்டு வந்திருக்குது. ஸோ இப்படி அடைந்த காரியத்துல அண்ணனோடு நீங்கள் சம்பாஷணம் செய்த போது நீங்கள் கேட்ட சில கேள்விகள், அவர்கள் உங்களுக்கு சொன்ன பதில்கள் கொஞ்சம் நீங்க விரிவாகவே நீங்க சொல்லி முடிக்கலாம். நான் எப்பொழுதுமே நான் பைபிள் வாசிக்கும் போது வேதத்தில் இருக்கிற அந்த ரகசியங்களை கர்த்தர் நமக்கு விளக்குவார். ஒரு சில வசனங்கள் புரியாது, ஒரு சிலங்கள் காரியத்துக்கு தெளிவான விளக்கம் கிடைக்காது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுருவேன். அதை வச்சு போட்டு ஆராய்ச்சி பண்ணி நானே மண்டையை உடைச்சிட்டு இருக்க மாட்டேன். அதை ஓரமாக ஒதுக்கி வச்சு, இப்போ அகஸ்டீனன் கூட டிராவல் பண்ணும்போது இன்னும் முதிர்ச்சி பெற்ற தேவ மனிதர்களோடு தனியாக இருக்கும் போது அந்த கேள்விகளை எடுத்து அவங்ககிட்ட சொல்லி, இந்த வசனம் எனக்கு புரியலண்ணே, இதுக்கு எனக்கு விளக்கம் கொடுங்கன்னா, ஒரு அண்ணன்லாம் ஒரு செர்மன் மாதிரியே கொடுப்பாங்க. மிக தெளிவாக அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வாங்க. நிறைய தேவ மனிதர்களோட அந்த உறவை வச்சிருக்கனால, ஸோ நானே போய் தேடி நானே ஏதோ கண்டுபிடிச்சு, ரெண்டாவது எனக்கு அந்த பதில் தெரியல, இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியலன்னா அதை நான் பேசவே மாட்டேன். எனக்கு அந்த கன்விக்ஷன் எனக்குள்ள வர்ற வரைக்கும், ரெண்டாவது யார் எனக்கு பதில் சொன்னாலும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் அதை உறுதி செய்யும் பொழுதுதான் அதை நான், எனக்குள்ள ஒரு கன்விக்ஷன் தருவார், அதை நான் எடுத்துக்கொண்டு அந்த சத்தியத்தை நான் ஃபாலோ பண்ணி மற்றவர்களுக்கும் உபதேசிக்க கர்த்தர் இதுவரைக்கும் எனக்கு அனுக்கிரகம் செய்தார். அதனால தான் இந்த தவறான மிஸ்இன்டர்பிரேட் பண்றது, வசனத்தை தவறாக பேசுற அந்த ஆபத்துல அந்த கால் இதுவரைக்கும் நான் வைக்காம கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் ஒரு வசனத்தை, ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் இடரலாக மாறிவிடக்கூடாது, ஏன்னா சொல்ற வார்த்தையை அப்படியே நம்புறாங்க, அப்போ நான் வசனத்தை தவறா பேசிவிடக்கூடாது. அதனால எனக்கு தலைவர்கள் தேவை. நான் தவறு செஞ்சா என்னை கொட்டுறதுக்கு இன்னைக்கு தலைவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு எனக்கு தவறை சுட்டி காண்பிப்பதற்கு, இல்லை விஸ்லி இது தப்பு மாதிரி தெரியுதுன்னு எனக்கு சொல்றதுக்கு நிறைய ஊழியர்கள், என்னை ரொம்ப நேசிக்கிற தலைவர்கள் என்னை திருத்துறதுக்கும், நான் அவங்களிடத்துல விளக்கம் கேட்கிற எல்லா அந்த காரியத்திலையும் இதுவரைக்கும் கர்த்தர் என்னை கிருபையாக நடத்துறாரு. அதனால இளம் தலைமுறையும் இன்னைக்கு தலைவர்கள், ஆவிக்குரிய தலைவர்களை இவர்களாகவே போய் தலையை கீழே கொடுத்துடணும். நான் ஏதாவது தவறு செஞ்சால் சொல்லுங்க, நான் தப்பா ஏதாவது ஊழியத்தில் பண்ணேன்னா சொல்லுங்கன்னு சொல்லி ஒவ்வொருவனும் ஒவ்வொரு தலைவனுக்கு கீழே இருந்தாங்கன்னா இந்த தவறான காரியமே கிறிஸ்தவத்தில் நடக்காது. அதுல கர்த்தர் இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன நடத்துறார். ஒரு கிளை கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். பொதுவாக நான் கடைபிடிப்பது சொல்வது, இது அவங்க சொல்றதோடு கனெக்ட் ஆகுது. என்னை கேள்வியே கேட்க யாருமே இல்லை என்கிற நிலைக்கு ஒரு ஊழியன் வருவாங்க. ஏன்னா ஒருவரால் காப்பாற்ற முடியாத ஆபத்திலே அவன் இருக்கிறான். நாங்க சில ஊழியர்கள் ஒரு 3 மாசம் 4 மாசம் ஒரு முறை கூடி அந்த கடந்த மாத ஊழியர்களை நாங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எங்களுடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, மிகைப்படுத்தி இருந்துச்சா, பண விஷயத்தில் எப்படி நடந்தோம்,
எதிர்பாளர்களோடு கூடிய உறவுல எப்படி இருந்தோம், இதெல்லாம் நாங்க 3 மாசமோ 6 மாசமோ நாங்க வழக்கமா அது வழக்கமா வச்சிருக்கிறது உண்டு. அதே நேரத்தில் இளவல் நாங்க சொல்றது, உங்களை எப்பொழுதுமே மூத்த ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுங்கள், நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து உங்களை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரத்தை அவர்களுக்கு அளித்தால் உங்களை ஆன்மீக வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்னு இந்த இந்த வார்த்தையை சகோதரர் சொன்னபோது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கும் உங்களை கொட்டுவதற்கு உங்கள் தலையை நீங்கள் கீழ்படுத்துகிறீர்கள், உங்களை கொண்டு போய் நீங்கள் பசுத்தாருடைய வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. இதை இக்கால தலைமுறைக்கு இங்க காண்பவர்கள் மட்டுமல்ல இனி காண போகிறவர்களுக்கும் நீங்க சொல்லவில்லை. ஏன்னா ஒரு இளைய தலைமுறை மோசமான பின்னணிகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், அவர் எந்த இளைய தலைமுறை பின்பற்றினாலும் அவர்களுக்கு மூத்த ஊழியர்கள் கிடையாது, மூத்த ஊழியருடைய ஆலோசனை கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் சரியான தடத்திலே வரவும் தடம் பொருளாகவும் நடக்கவும் நீங்கள் பதில் சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை நான் மிக தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அந்த பாஸ்ட் பேரை சொல்லியும் நான் பேச விரும்புகிறேன் நான், ஏன்னா அவங்களுடைய நீண்ட கால எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு தலைவர், ஆவிக்குரிய தகப்பன். நான் வந்து கடந்த 30-35 வருஷமா கர்த்தர் கிருபையா நூற்றுக்கணக்கான பாடல்களை கொடுத்துருக்கிறார். நிறைய பாட்டு நான் எழுதுனே நிறைய பேருக்கு தெரியாது, அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு முறை நான் எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சில பேசேஜ் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா அதை தியானிச்சு அந்த வசனத்தையே பாடலாக பாட ஆண்டுறானுக்கு. அப்போ நான் ஏசாயா 57:15 நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவருமாகிய அந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது இந்த நாமத்தை, ஸோ அந்த வசனத்தை நான் பாடலா பாடி நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுடையவரே மகத்துவம் உன்னதமான தேவனேன்னு சொல்லி அந்த பாட்டை பாடினேன். ரீச் ஆயிடுச்சு, எல்லாம் பாடினாங்க. நான் அந்த டைம்ல நானும் அகஸ்டின் அண்ணனும் துபாய் ஊழியர்களுக்காக போயிருந்தோம். அப்ப துபாயில வந்து இந்த நெட்ஒர்க் பிரச்சனை இருக்கு, வாட்ஸ்அப்ல பெருசா இது பண்ண முடியாது. அப்போ நான் வாட்ஸ்அப் மெசேஜ் ரொம்ப அதிகமா பார்க்கல. அப்ப அந்த ஊழியர்களை முடிச்சுட்டு வரும்போது அந்த வாட்ஸ்அப்ல ஒரு தேவ மனிதனுடைய மெசேஜ் இருந்தது. அது வந்து அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய மூத்த தலைவரான பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் பாஸ்டர், என்னை ரொம்ப நேசிப்பாங்க, அடிக்கடி நாங்கள் பேசுவோம், நிறைய கூட்டங்களில் நாங்கள் இணைந்து இருக்கோம். அப்போ அவங்க சொன்னாங்க, வெஸ்லி நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் அந்த பாட்டு நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, ஆனால் அதில் ஏசுன்ற நாமம் இல்லை, யாரை பார்த்து பாடுறோம் அப்படின்றது இல்லை, உங்கள் மூலமாக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு நான் பயந்துட்டேன், ரொம்ப ஷாக் ஆச்சு. ஏன்னா நானும் பாச சுவர்ணராஜ் அவங்களும் நிறைய பேசும்போது அவங்க எனக்கு பர்சனலாக சொல்லியிருக்காங்க, வெஸ்லி இன்னைக்கு ஹீப்ருலாம் நிறைய பாடுறாங்க, இந்தியாவில் இயேசுவின் நாமத்தை நம்ம இன்னைக்கு கொண்டு போகணும், 2000 ஆண்டாகி அதை இன்னும் நம்ம ரீச் பண்ண முடியல, நம்ம புரியாத பாஷையில் பேசுனா பாடுனா எளிய ஜனங்களுக்கு தெரியாது, அதனால இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடணும்னு சொல்லி நாங்கள் நிறைய பேசிருக்கோம் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் உடனே அவங்களுக்கு என்ன பதில் எழுதுனேன்னா, பாஸ்டர் ரொம்ப சாரி பாஸ்டர், நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் இந்த பாடலை கொடுத்தாங்க நான் பாடிட்டேன், ஆனால் இனிமேல் நான் ரொம்ப கவனமாக இருந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்துவேன் பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இப்படி அட்வைஸ் பண்ணதுக்காக அப்படின்னு சொன்ன உடனே அவரு ஆடி போயிட்டு அவர் சொன்னார், வெஸ்லி இந்த மாதிரி ஆட்டிடியூட் இந்த மாதிரி காரியங்கள் தான் கூட இன்னும் கர்த்தர்களை பயன்படுத்துவாங்க, மனசார ஆசீர்வதிச்சார். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையை நம்ம எல்லாரும் ஜெபம் பண்றோம், வாலிபரில் கர்த்தர் எழுப்பணும்னு ஆண்டவர் எழுப்புகிறார். எங்க தடம் புரள்றாங்கன்னா அவர்கள் செய்ய தவறை சுட்டி காண்பிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. நான் ஒரு சிலருடைய பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஆனா அவர்களை என்னுடைய நண்பர்களே, நீங்க இப்படி டான்ஸ் பண்ணாதீங்க, இந்த சினிமா டியூனை கொண்டு வராதிங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வேதத்திற்கு புறம்பானது, கிறிஸ்தவ ஒழுக்கத்திற்கு புறம்பானது, வாலிபர்ல தவறா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட ஊழியர் என்று சொல்லுகிற நபர், நான் அவர்களை ஊழியர் என்று சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூத்த ஊழியர்களை மரியாதை குறைவாக பேசின வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பர்சனலா தெரியும். சோ அதனால அவர்கள் தடம் புரண்டு
அவங்க பாட்டு ஹிட் ஆனதுனால மட்டும் அவங்களை பின்பற்றுகிற கூட்டம் பெருகி அவர்கள் மூலமாக கள்ள உபதேசம் வந்து இன்னைக்கு முழு உலகத்திலும் தமிழ் சமுதாய வாலிபர்களை தவறான பாதைக்கு வேத வசனத்துக்கு புறம்பாக இழுத்து செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சோ நான் இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, நீங்கெல்லாம் எழுமணும், நீங்க எங்களை விட 1000 மடங்கு அதிகமா ஆண்டவருக்காக பயன்படணும், அதை நாங்க பார்க்கணும். ஆனா நீங்கள் நல்ல தலைவரை சூஸ் பண்ணி நீங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு யாரா வேணா இருக்கலாம், நீங்க நல்ல ஆவிக்குரிய தலைவர்ல நீங்க தெரிந்து கொண்டு அவர்களுக்கு கீழே நீங்கள் உங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் உங்களை வல்லமையா பயன்படுத்திட்டே இருப்பாரு, நீங்க கீழே இறங்கவே மாட்டீங்க, உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். இதுதான் என்னுடைய தாழ்மையான ஆலோசனை. ஒரு உயரத்துக்கு போன போதிலும் உங்களுடைய பாட்டுல இயேசுங்கிற நாம வரல என்று சொன்ன போது கொதித்து எடாமல் இனி வரும் நாட்களில் அவர்கள் சரி பண்ணப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனத்தாழ்மையை இந்த தேவ மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்ததுனால கரங்களை தட்டி தேவனை ஏனென்றால் இன்னைக்கு ஒருவரை கடிந்து கொள்ள முடியாது, ஒருவரை கேள்வி எடுக்க முடியாது. அது மிக ஆபத்தான ஒரு இடம். இந்திய இளம் சில ஊழியர்கள் குறிப்பிட்ட தவறான ஊழியத்திற்கு சென்று அதில் தடைப்பதற்கு காரணம் தட்டி கேட்பதற்கு தங்களை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட அபாயம் உங்களுக்கு வராமல் இருக்கு. இதை கேட்கிறேன், இனி எதிர்காலத்தில் காணப்போகிற அத்தனை பேருக்கும் நாங்கள் ஊழியர்களாக சொல்வது, உங்களை தட்டி கேட்க, உங்களை குட்டி கேட்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நீங்கள் செவி கொடுக்க மனதாயிருங்கள். ஞானிகளுடைய காதுகள் அடுத்தவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கும். ஞானவான்களாக இருந்தால் தேவ ஆலோசனைகள் செவி கொடுப்பீர்கள். ஒரே ஒரு கேள்வியோடு நாம் இதை முடித்து விடலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேதம் தாண்டி நீங்கள் வாசிக்கிற புத்தகங்கள், சில எழுத்தாளர்கள், சில பேசிவ் லீடர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லுங்க, நம்ம ஜெபித்து படிக்கலாம். நான் வேதத்தை தாண்டி நான் வாசிக்கிற புஸ்தகங்கள் ஸ்டான்லி ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய புஸ்தகங்கள், அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவருடைய புஸ்தகங்கள், இன்னும் ஒரு சில தெய்வ மனிதர்களுடைய நல்ல புஸ்தகங்களை நான் வாசிப்பது, அதை பின்பற்றுவது. ஏன்னா அங்கே ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். எஸ், ஏன்னா அவர்கள் கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் தேவனோடு நடந்து அவர்கள் மூலமாக வருகிற அந்த வெளிப்பாடுகள் தெளிவான ஒரு சில காரியங்கள் என்னை அசைக்க முடியாத அந்த உறுதிக்குள் என்னை நடத்துகிறது, அதில் நான் வலுவாதபடி என்னை பாதுகாக்கிறது. அந்த மாதிரி செலக்டிவான வாழ்ந்து போதிக்க, சும்மா ஈஸி டு ப்ரீச், ஆனா இவர்களெல்லாம் வாழ்ந்து சாதிக்கிறவர்கள். அதனால அவர்களுடைய எழுத்துக்கள் என்ன ரொம்ப அதிகமா எனக்கு பிரயோஜனமா. நீங்க இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கிறது காரணம் இப்படி செலக்டிவான லீடர்ஸ் வச்சுக்கிட்டு. டெஃபினட்லி தேவனுக்கு மகிமையாக இந்த சாட்சிக்காக கரங்களை தட்டி கர்த்தரை வெளிப்படுத்தலாமா?